நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முகலட்சணம் பார்த்து நம்மளுடைய கடந்த காலம், நிகழ்காலம், வரப்போறக்கூடிய எதிர்காலம் வரைக்கும் துல்லியமாக கணிக்கக்கூடிய ஃபேஸ் ரீடர், முகச்சித்தர் டாக்டர் கவி முரளிகிருஷ்ணன் சுவாமிகள். வணக்கம் சாமி. வணக்கங்கள், வாழ்த்துக்கள். நிறைய நம்ம கேள்வி பதில் ஆன்மீக ரீதியாக பார்த்துட்டு இருக்கோம். முகலட்சணம் பார்த்து நீங்கள் ஜாதகம் இல்லாமல் முகத்தை பார்த்து கணிச்சு சொல்கிறீங்க இல்லையா, இன்னைக்கு அது ரிலேட்டடான ஒரு க்வெஸ்சன் தான் உங்ககிட்ட கேட்க போகிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரொம்ப பரபரப்பாக ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. அதுதான் விஜய், நடிகர் விஜய் அவர்கள் வந்து அரசியலுக்கு வருவாங்களா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் போயிட்டுருக்கு. நீங்கள் அவருடைய முகலட்சணம் பார்த்து அரசியலுக்கு வருவாரான்னு சொல்லணும். குரு வாழ்க, குவலையும் வாழ்க, பயிர் வாழ்க, பல்லுயிர் வாழ்க, வாழ்க. ஓம் காளி ஜெயக்காளி, ஜெய ஜெயக்காளி, ஓம் காளி ஜெயக்காளி, ஸ்ரீ தட்சிணகாளி. எல்லாம் வல்ல என் தாய் ஸ்ரீ தட்சிணகாளி எல்லாருக்கும் எல்லா நலங்களையும் வழங்க பிரார்த்திக்கின்றோம், ஆசீர்வாதம். விஜயுடைய ஃபோட்டோவை காட்டியிருக்காங்க, பட் இந்த ஃபோட்டோவை இப்போது இவங்க இந்த உங்கள் வியூவர்ஸ்க்காக பார்க்குறேன். இந்த ஃபோட்டோக்கெல்லாம் மீறிய ஒரு விஷயம் என்னென்னா, நான் பத்திரிக்கையில் ஃபிலிமாலய எடிட்டராக இருக்கும்போது நான் பல பிரிவு அவருடைய படங்களை பிரிவு பார்க்கும்போது எங்கள் தியேட்டரில் எங்களோடய வந்து உட்காருவார். ரொம்ப பேசியிருக்கோம், பேட்டிலாம் எடுத்திருக்கேன் நான் ஃபிலிமாலயாக்காக. அதனால் விஜய் அப்படின்ற ஒரு நபருடைய முகம் வந்து இந்த ஃபோட்டோவை பார்த்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நேருக்கு நேராக அவருடைய பிறந்த நாளில் அந்த குடும்பமே எங்களை ப்ரெஸ் மீட்டில் கூப்பிட்டு நல்ல உணவெல்லாம் பரிமாறி எங்களை கௌரவிப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு அன்பான குடும்பம், இருக்கட்டும், பரவாயில்ல. இப்போது நேர்கள் உங்களுக்காக ஒரு படத்தை காட்டியிருக்காங்க. ஏன்னா முகலட்சணம்ன்றது இதை மட்டும் வச்சு சொல்ல, அந்த முகம் எனக்கு அத்துப்படியான விஷயன்றதால தெளிவாக சொல்கிறேன். அதுதான், அதனால தான் சொல்கிறேன். சரியா, சினிமாவிலிருந்து இந்த ஃபோட்டோ நீங்கள் வச்சுக்கிறீங்களா, நல்லது. சினிமாவிலிருந்து நிறைய பேர் அரசியலுக்கு வரணும், வந்து இப்போ நிறைய விஷயங்கள் இருக்குது. வந்து ஜெயிச்சவங்க இருக்காங்க, வந்து வர வரன்னு சொல்லி வராதே இருந்தவங்க இருக்காங்க, வந்து வழியில் இல்லாத போனவங்க இருக்காங்க. இப்படி நிறைய பேர் சினிமாவுக்கும் அதுக்கும் அப்படிப்பட்ட விஷயங்கள். இந்த சினிமாவில் வந்து அரசியலுக்கு வர்றது இன்றைக்கி புதுசான்னா, நம்முடைய விதியோ தலையெழுத்தோன்னு கூட சொல்லலாம். தமிழகத்தில் மிகப்பெரிய பாரம்பரியமான காங்கிரஸ்லேருந்து விடுபட்டு வந்த அண்ணாதுரை, கலைஞர் கருணாநிதி, எம்ஜிஆர், ஜெயலலிதா, ஜானகி அம்மா, இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா இவங்கெல்லாம் அந்த பீடத்தில் உட்கார்ந்தவங்க. இவங்க அத்தனை பேருக்கும் அரசியல் அப்படின்றது எந்த காலம்னா, பிறப்பு ஏதோ கற்றுக்கிட்ட சினிமாவில் நடித்து வந்ததில்ல, அந்த பதவியில் உக்காரத்துக்கு பூர்வ ஜென்ம பலன் இருக்கணும். எந்த தொழிலாக இருக்கட்டும்ங்க, அது எந்த வியாபாரமாக இருந்தாலும் சரி, தங்க வியாபாரம் சரி, தவிடு வியாபாரம் இருந்தாலும், அதில் முன்னிலை பெற்று அதை அந்த தொழிலை ஆட்சி செய்யக்கூடிய தகுதியை யாருக்கு இருக்குன்னா, வெறும் பட்டம் பதவிகளால் அனுபவத்தால் வரதில்லை. அந்த பூர்வ ஜென்ம பலன்கள் இருந்தால் நிச்சயமாக அந்த பதவிக்கு வருவாங்க. இதுக்கு நிறைய உதாரணங்கள் சொல்லலாம். எம்ஜிஆர் உச்சக்கட்ட நடிகராக இருந்தார். அரசியலுக்கு அரசியல்வாதியாக இருந்தாலும் முதலமைச்சர் ஆகணும், நாட்டு ஆளுன்றது எண்ணமே கிடையாது. சந்தர்ப்ப சூழ்நிலையால் அந்த கட்சியிலிருந்து விலக்கப்படும் போது மக்களால் ஏகோபித்த மனதால் அவர் அரசியலுக்கு ஒரு புதிய கட்சி நிறுவனம், அவருடைய வரலாறு. அடுத்து எம்ஜிஆர் நீண்ட பாரம்பரியம், காரணம் அந்த பதவியில் உக்காருன்றது அவர் பூர்வ ஜென்ம பலன், அதுதான் முக்கியமாக சொல்கிறது. புண்ணிய பலன் இருந்தால்தான் அந்த எந்த தொழிலாக இருந்தாலும் சொன்னியா, அதுபோல் அரசியலுக்குன்ற ஒரு பூர்வ ஜென்ம பலன் இருக்குது. அவங்களெல்லாம் முடியும், பணம், படிப்பு, அறிவு, தெளிவு, புகழ் இத்தனை இருந்தாலும் அரசியலுக்கு வர முடியாதுன்றது தான் அந்த இடத்த பிடிக்க முடியாததுக்கு பல உதாரணங்களை சொல்லணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காலத்தில் ஜானகி அம்மா எம்ஜிஆருடைய சொந்த மனைவி இல்லையா, அவங்க எம்ஜிஆருக்கு அடுத்து முதலமைச்சராக உட்கார வச்சோம் இல்லையா, ஒரு வாரமோ நாலு நாளோ இருந்தாங்க. ஏன் அந்த பதவியில் நிலைக்கலை, அவங்களுக்குன்னு அந்த தகுதி இல்லையா அப்படின்னா, எல்லா தகுதியில் வந்து அந்த பூர்வ ஜென்ம புண்ணியம் இல்லை, அதுதான் காரணம். சரி, அந்த அம்மா அப்படி எடுத்துக்கிட்டோம். இப்படி வந்தோம்னா விஜயகாந்த் அப்படின்ற ஒரு நடிகர், மிகப்பெரிய நடிகர், நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சவர். அவர் எந்த வகையிலும் பேர் குறைச்சல் கிடையாது அவருக்கு. நல்ல திறமை, நல்ல சேவை, நல்ல தான தர்மங்கள், நல்ல குணம், நல்ல வீரம், விவேகம், அத்தனையும் நிரம்பிய முழு அரசியலை புரிந்து கொண்ட ஒரு மனிதர். அவர் எலெக்ஷன் நின்று தோத்துட்டாரா, ஜனங்க வரவானாங்களா,
ஆனால் அந்த படிக்களுக்கு வரும்போது பூர்வ ஜென்ம பலன் உடல்நிலையால் பாதிக்கப்பட்டு அரசியலுக்கு வர முடியாதே இருக்காங்க இல்லையா. அப்போ என்ன வேணும், அவருக்கு எல்லா தகுதியும் இருந்து வரக்க முடியல. அடுத்து இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னால் ரஜினிகாந்த், அதுவும் நமக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயந்தான், ஞாபகப்படுத்துகிறேன், வரேன் 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 அரசியலுக்கு வர முடியாத சூழ்நிலை, வந்துவிட்டேன் வந்துவிட்டேன் நாளை குறித்து எல்லாமே அனௌன்ஸ் பண்ணி அதற்கான எல்லா தகுதிகளும் பெற்று இந்தியா தமிழ்நாடு இந்தியாவே அதை வரணும்னு எதிர்பார்த்த காலங்கள், அதெல்லாம் அரசியல் நமக்கு தேவையில்லை. அப்படி இருந்தாலும் நாள் குறித்த நாளில் அவர் மருத்துவமனை படுத்துக்கிட்டு அரசியலிருந்து விலகிறேன்னு சொன்னாரா இல்லையா. காரணம், பூர்வ ஜென்ம பலன் அங்கே தடைப்பட்டது. ஏன்னா அவருக்கும் மக்கள் பலம், படைபலம், பணபலம், அரசியல் பலம் அத்தனை சப்போர்ட் இருந்தது. மத்திய அரசுலேருந்து எல்லாருமே அவர் சப்போர்ட் பண்ணுறாங்க, எப்படியாவது வந்துடணும்னு சில பேர் எதிர்க்கிறாங்க, அதை பார்வை. அப்போ இருந்து என்னத்தின பூர்வ ஜென்ம பலன் அங்கே இல்லைன்னு தெரிஞ்சது. அப்படியே கொண்டு வந்தால் இப்போ விஜய்க்கு வந்திருக்கிறோம், நடுவில் எத்தனையோ நடிகர்கள் வந்தாங்க இல்லாமல் போயிட்டாங்க. கமல், அவருக்கு அழகு, அறிவு, பேச்சாற்றல், திறமை, புகழ், மக்கள் பலம் எல்லாமே இருக்குது. ஆனால் இதுவரைக்கும் தன்னுடைய பிரதிநிதியை அரசியலில் நிறுத்த முடியல. ஓட்டுக்களத்தில் தானும் முன் வந்து இன்னும் பேர் அனுபவிக்க அனௌன்ஸ் பண்ணல. ஏன்னா எல்லாத்துக்குமே முக்கியமானது பூர்வ ஜென்ம பலன், புண்ணிய பலன், புண்ணிய பலன். அந்த புண்ணிய பலன்கள் இருந்தால்தான் அந்த தகுதியை பெற முடியும். ஏன் இவ்வளோ நீட்டாக சொல்லணும்னா, இப்போது விஜயை பற்றி பேசும்போது அவர் வயது குறைஞ்சதா அனுபவம் இருக்கா அப்படிலாம் பார்த்துட்டு வந்தோம்னா, எது இருக்கோ இல்லையோ அந்த அரசியலுக்கான பூர்வ பலன் அவருக்கு இருக்குதுன்றது அந்த முக லட்சணத்தில் நம்ம பார்க்குறோம். அவர் நல்லவரா கெட்டவரா வல்லவரா அப்படின்லாம் கிடையாது. ஆனால் திறமைகள் கூட இங்கே அடிபடும். இப்போ திறமைகள் பற்றி பேசுனா, நம்ம அரசியலை பற்றி பேசுகிறதால் சொல்கிறேன், இது கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு வாதம் நம்ம பண்ணினுக்கிறது. இது சூரியனை பற்றி பேசுகிறோமா, கை சின்னத்தை பற்றி பேசுகிறோமா, தாமரையை பற்றி அல்ல, ஒரு தனி நபருடைய முக லட்சணத்தை பற்றி பேசுகிறோம். இது நல்லா தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். அப்போது இந்த விஜய் என்ற முகத்தில் பார்த்திங்கன்னா, ஆளுமைன்றது நிச்சயமாக இருக்குது. அந்த பூர்வ ஜென்ம புண்ணியங்கள் நிச்சயமாக இருக்குது, அது எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் வருவாரா, வந்தால் வெல்வாரா, வென்றால் நிலைப்பாரா, இதுதான் பிரச்சனை. வர வரன்னு வந்துடலாம், ஆனால் அதற்கான விஷயங்கள் அத்தனை தகுதிகள் இருந்தாலும் பூர்வ ஜென்ம பலன் இருக்கிறதுனால தான் அந்த நினைப்பும் அதற்கான முயற்சிகளும் ஏற்பட்டிருக்காங்க. இப்போ நிறைய விஷயங்கள், நிறைய சேவையெல்லாம் பண்ணி இருக்கேன், புது புதுசாக ஏதோ தகவல் வந்துட்டே இருக்கு நமக்கு. இத்தனை நாளாக இல்லாமல் சொல்லுங்க. இப்போ வந்து அவர் பீக்கில் இருக்கார் இல்லையா, ஒரு பெரிய முன்னணி நடிகர் அவர். இந்த மாதிரி ஒரு தருணத்தில் வந்து அவர் வந்து அரசியலுக்கு, அவருடைய இதை விட்டுட்டு அரசியலுக்கு வரணுன்ற அந்த முடிவு எடுக்கிறதுக்கும் ஒரு தனி தைரியம் வேணும் இல்லையா. தைரியம் மட்டும் இல்லைம்மா, அந்த காலங்கள் வரும்போது தான் அதை விளையுமே. எண்ணம் கூட எப்போ விளையன்னா, அந்த நல்ல காலங்களும் அதற்கான செயல்பாடுகள் வரும்போது எண்ணங்கள் மாறும், எண்ணங்கள் உதிக்கும், அந்த செயல்பாடுகள் பண்ணும். அப்போது உதவாதவங்க கூட நமக்கு உதவ வருவோம், எந்த தொழிலாக இருந்தாலுமே. இன்றைக்கி அந்த நிலைக்கு வந்திருக்கிறது காரணம் வந்து அந்த பலன் அவருக்கு இருக்கிறதால தான் அதை எடுத்துகிட்டு வராங்க. இதுக்கு தைரியமே இல்லை. உறுத்து வந்து ஊட்டுன ஊழ்வினைனார் வள்ளுவர். அது உறுத்து வந்து முன்வினை பயன்ன்றது வந்து அதுவாக தானாக வந்து நம்மளுக்கு நிற்கும், நம்ம தேட முடியாது, நம்ம கண்ணுக்கு தெரியாதது. அப்படிப்பட்ட விஷயங்கள், சக்திகள் அது அவருக்கு இருக்குது. ஆனால் இதில் என்னென்னா, நல்ல விஷயங்கள், புண்ணிய பலன்கள் இருக்குது. புண்ணிய பலனை நான் அடிக்கடி சொல்லுவேன், ஆடி காரு, ஆறு வழி சாலை, அருமையான ஓட்டுநர், பயணம் எப்படி இருக்குன்னா சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் தெருவில் யாராவது ஃப்ளாக் பிடிச்சினா ஒழிக ஒழிக்குன்னு கோஷம் போட்டான்னா வண்டி நிற்காது, டிராஃபிக்கில் நின்றுடும், நம்ம வண்டி நல்லா தான் இருக்கும். அதுபோல் இந்த பூர்வ புண்ணியங்கள் கரெக்டாக வந்துகிட்டு இருக்கனால தான் எல்லாருக்கும் வந்து, இப்போ ரஜினிகாந்த் சாருக்கு எப்படி தடைப்பட்டு போச்சு, விஜயகாந்த் சாருக்கு எப்படி தடைப்பட்டு போச்சு, கமலுக்கு ஏன் இருந்தும் இல்லாத நிலையில் இருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன சொல்கிறீங்க, முதலமைச்சரான கலைஞர் வீட்டில், அதே வீட்டில் பிறந்து வளர்ந்து ஆட்சிக்கு வரத்துக்கு ஒரு மகனை வளர்க்குறாங்க, 65 வருஷம் ஆச்சு. அந்த பலன்கள் அங்கே அடிபடணும். அந்த பதவி கூட தானாக வரல, அந்த பூர்வ ஜென்ம பலனில் வரல, அந்த பலனை கேட்டு வாங்குற ஒரு மகாலட்சுமி அந்த வீட்டுக்கு வந்தா, அதற்கான பிரார்த்தனைகள், அதற்கான வேண்டுதல்கள், அதற்கான தானங்கள் நடந்துட்டு நம்ம மீடியாவில் பார்க்குறோம் இல்லையா. அப்படி கேட்டு வாங்குற விஷயங்கள் சாதாரண விஷயம் இல்லை. சரி, இது எதுவுமே இல்லையே, இன்னும் ரெண்டு முதல்வர் எடுத்துக்கலாம், பன்னீர்செல்வம் அவர்கள், இபிஎஸ் அவர்கள், இவங்கெல்லாம் முதலமைச்சர் அவர் கனவு கண்டாங்களா, இல்லை அவங்க வீட்டில் யாராவது பிரார்த்தனை பண்ணாங்களா, எதுவுமே இல்லையே. அப்போ பூர்வ ஜன பலம் புரியுதா, இதற்கு எந்த முயற்சியும் இல்லை. அரசியலில் இருந்தாங்க, பதவிகளில் இருந்தாங்க, ஆனால் முதலமைச்சர் பதவின்றது அவ்வளோ சாதாரண விஷயமா இல்லை. தேடி வந்துச்சுல அவங்கள ரெண்டு பேரையும்,
முதல் நாள் 24 மணி நேரத்தில் இந்த ரெண்டு பேரும் நான் சீஃப் மினிஸ்டர் சொல்ல முடியுமா, சொல்லியிருக்க முடியும், நம்ம கண்ணில் பார்த்தது தானே. அப்படிப்பட்ட விஷயங்கள் தேடி வரணும்னா இந்த முன்னிலை பலன்கள் பொறுத்து வந்து விட்டுறதால விஜய் இன்றைக்கி அரசியல் களத்துக்கான களப்பணி ஆற்றினுகிறார். இன்னும் வந்துள்ள கொடிய காட்டில் அந்த களப்பணி புரிகிற மாதிரி செஞ்சுருந்தா இருக்க, அந்த களத்தில் வரக்கூடிய விஷயங்கள் இந்த பூர்வஜென்ம புண்ணியம் செயல்படணும்னா அதற்கு சில தியாகங்கள் பண்ணணும். அந்த தியாகங்கள்ன்றதுனா தானங்கள் பண்ணணும், சில தர்மங்கள் நடக்கணும். அப்படியெல்லாம் நடக்கும்போது இந்த எடுக்கிற முயற்சிகள் வெற்றியடையும். அந்த நீங்கள் சொல்கிற மாதிரி பூர்வ ஜென்ம புண்ணியம் அவருக்கு இருந்தாலும் இன்னும் சில தடைகள்லாம் நீங்கணும்னா அவர் சில நிச்சயமாக எல்லாருக்குமே அந்த பூர்வஜென்ம பயணம் இருக்கிறதால நான் அரசன் ஆகிட்டேன். ஆனால் அந்த கர்மம் வரும்போது ஒரு எதிராளி வந்து சண்டைக்கு வரான்ல, அதை ஜெயிக்கிறதுக்கு ஒரு பலம் வேணும்ல எனக்கு, படை பலம் வேணும், தெய்வ பலம் வேணும், அது மனித பலம் வேணும், இதெல்லாம் இருந்தால் தான் பண்ண முடியும். எனக்கு பூர்வ ஜென்ம பலன் இருக்குது, நேராக போய் உக்காந்து உக்கார முடியாது. அதுதானே அரசியல், அரசியல்னு பேசினா தெளிவாக பேசணும். ஏன் நான் ஒரு சீட்டுக்கு உட்கார்னா அதுக்கு 5 பேர் சப்போர்ட் பண்ணல, 50 பேர் கையெழுத்து போடணும்ல, இப்படி தானே இருக்குது. அதுதான் அரசியல் அமைச்சாட்டம். அந்த பூர்வ ஜென்ம புண்ணியத்தில் தடையாக வரும்போது இந்த அதாவது பித்ருக்களுக்கு முன்னோர்களுக்கான சில அதனால வீட்டில் கூட குழப்பங்கள் நம்ம பார்த்துன்னு இருக்கோம். இந்த குழப்பங்கள்லாம் காரணம்னா முன்னோருடைய வழிபாடுகள் அங்கே ரொம்ப குறைவாக இருக்குது. அந்த வீட்டில் அவருடைய விதிப்பலன் பார்த்தா முகலட்சணம் பார்க்கும்போது அந்த பாரம்பரியமான முன்னோர்கள் வழிபாடை முறையாக செய்து இப்போ வாழ்ந்து கொண்டிருக்கும் தாய் தந்தையை மதித்து அவருடைய முழு அந்த கர்ப்பத்திலிருந்து வந்தார் இல்லையா, அந்த தாயுடைய அருளாசியம் தன்னை வளர்த்தெடுத்த தந்தையுடைய அருளாசியம் பரிபூர்ணமாக பெற்றால் இந்த தடைகள் விலகும். அது மட்டும் இல்லை, இப்போ புரிகிற மாதிரி உங்களுக்கு சொன்ன அந்த முன்னோர்களுக்கான வழிபாடுன்னு இருக்கும். அந்த குடும்பத்தில் கேட்டால் சொல்லுவாங்க, சோபா அம்மாவை கேட்டால் சொல்லுவாங்க, அந்த முன்னோருக்கான முறையான வழிபாடுகள் காசி ராமேஸ்வரம்லாம் சொல்கிறேன் இல்லையா. இப்போ எல்லாருமே பரிகாரம் பண்ணிட்டு வராங்க, எல்லோரும் இப்போ குலதெய்வ வழிபாடெலாம் பண்ணிட்டு வந்தாங்க பார்த்தீங்க இல்லையா. நம்ம துர்கா அம்மா கூட குலதெய்வ வழிபாடு பண்ணாங்க. அதனால் அவங்கவுங்க குடும்ப விஷயம், அப்படிப்பட்ட விஷயத்தில் முன்னோர்களுக்கான சரியான சிரார்த்தங்கள் பிண்ட பிரதானங்கள் அந்த பிராமண தான தர்மங்கள் முறையாக செய்துட்டு இருக்கிற தாய் தந்தையுடைய ஆசீர்வாதத்தை வாங்கி அதுக்கப்புறம் இந்த அரசியலுக்கு பிரவேசம் பண்ணார்னா அதுக்கு நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். இதில் வேறு என்ன கேட்கணும் நீங்கள்? அதுதான் அவர் அரசியலுக்கு வருவாரா அப்படிங்கிறது தான் பொதுமக்களுடைய ஒரு வாதமாக இருக்குது. வரன் தான் அதுக்கான முயற்சி பண்ணிகிட்டு இருக்காரு. இப்போ நான் மீட்டிங் நடந்துகிட்டே இருக்கு, டெய்லி நடந்தால் வெல்வாரா, வந்தால் வெல்வார், அதாவது வெல்றதுக்கான எல்லா சாத்திக்கும் இருந்தாலும் இந்த தடை இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ இந்த தடையை நீக்கினால், இந்த தடையை நீக்கினால் நிச்சயமாக முன்னோருடைய ஆசீர்வாதத்தால் அந்த செயல் வெற்றி அடையும். அதுக்கப்புறம் நிலைக்கிறதுக்கான முயற்சிகள் அப்பாற்பட்ட விஷயம் வேற. அதுதான் சாமி, இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அரசியல் சூழல் இப்போ இருக்கிற நிலமையில இவர் வந்தால் வெல்வாரா அப்படிங்கிறது தான் என்னுடைய சந்தேகம் மட்டும் இல்லை, நேர்களுடைய சந்தேகமாகவும் இருந்தது. நல்லது, வருவார், வெல்றதுக்கான தகுதிகள் இருக்குது, ஆனால் அதற்கான வழியை சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டியது அவருடைய கடமை. அது நீயும் நானும் ஒன்றும் பண்ணிட முடியாது. இதுதான் ஆன்மீகமான விஷயங்கள். முகலட்சணத்துக்கான பல நம்ம பேசியிருக்கோம், இது கட்சிகளுக்கு அப்பாற்பட்டது. ரொம்ப சந்தோஷம். எல்லாம் வல்ல என் தா ஸ்ரீ தட்சிணகாளி எல்லாருக்கும் எல்லா நலங்களையும் வழங்க பிரார்த்திக்கின்றேன். ஆசீர்வாதம். நன்றிகள் சாமி. நன்றிம்மா.